இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எம்ஐ 1995 ஸ்மித் மிக்சி வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு ஜூஸர் ஜாரு. இந்த மிக்சியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5295 ரூபாய் எம்ஆர்பி. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து 3000 ரூபா. ஹோல்சேல் கடையில் வாங்கினோம். இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது மிக்சி. இது ஃபுல் கோட்டிங் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. 3-point pin. இதுவும் கம்பெனி பிராண்டு தான், நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஜூஸர் ஜார் பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து 4 ஜார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜூஸர் ஜாரை வந்து நம்ம காய் கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சோம்பு சீரகம் அது மாதிரி பொடி ட்ரையாக அரைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜார்லலாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பொடி வராது. இதில் போட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக இருக்குது. இப்போ ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி இப்படி வடிகட்டினோம்னா உள்ளே வந்து அந்த சக்கை இதெல்லாம் நின்றோம், வெறும் ஜூஸ் மட்டும் வரும். இப்படி இல்லை இல்லைன்னா அரைச்சிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ஜார் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஜாரோட மூடி. இதுக்கு வந்து ரெண்டு இதுக்கு மட்டும்தான் அந்த கேப்போடு இருக்கும், லாக் பண்ணுற மாதிரி. ஒரு மீடியம் ஜாருக்கு வந்து லாக் இருக்காது. பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது, கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மூடி வந்து லாக் உள்ள மாதிரி இருக்குது, நம்ம பிடிச்சிட்டே இருக்கணுன்றது இல்லை, லாக் பண்ணிட்டு அப்படியே ஓட விட்டுறலாம். இந்த பாருங்கள் லாக் இருக்குது, நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் விழுந்துடும். பெரிய ஜாருக்கும் லாக் இருக்குது. மீடியம் ஜாருக்கு மட்டும் லாக் உள்ள லாக் மட்டும் இல்லாமல் சும்மா மூடி மட்டும் நம்ம கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் லாக் இருக்குது. இது கொஞ்சம் என்னால் போட முடியல, அப்புறமே போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா, மிக்சி ஜார் இது மேல் மூடி ஓப்பன் பண்ணாமல் இந்த லைட்டாக இதை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி கூட உள்ளே தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுன்றது வந்து கிடையாது. இதுக்கு மட்டும் லாக் இல்லை, இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தம் 4 ஜார் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறதுக்காக சோம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி நல்லா பவுடர் ஆகுதுன்னு பாருங்கள்.
வதக்கிட்டேன். நல்லா பொடியாக வந்துடும். நல்லா அரைச்சிச்சு, நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படி கொட்டினோம்னா இந்த பெரிய சோம்பு எதுமா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தங்கிடும். வெறும் நைஸாக உள்ள தூள் மட்டும்தான் விழுகும். நம்ம ஜூஸ்க்கும் இது மாதிரி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஹோல் உள்ள மூடியை போட்டு நம்ம இது பண்ணோம்னா உள்ளே வந்து அந்த அசடெல்லாம் தங்கிடும், கீழே வந்து ஜூஸ் மட்டும் விழுகும். இதை வந்து நம்ம வெங்காயம் காய் கட் பண்ணவும் இந்த ஜூஸ் ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொட்டிடலாம். சோம்பு நான் பாருங்க எப்படி பொரியா அரைச்சிருக்குன்னு. யாருக்காவது மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மீத் மிக்ஸி வாங்குங்க. ரேட்டும் ரொம்ப சீப்பு தான். ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா 3 ரூபாய் தான்.